ஸ்ரீ துர்முகி வருட தமிழ் புத்தாண்டின் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை இங்கு காண்போம். உத்திரம் 2, 3, 4, ஹஸ்தம் சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திரங்களைச் சேர்ந்த கன்னி ராசி நேயர்களே, நயமாக பேசி பிறரை தன்வசப்படுத்தி கொள்ளும் சுபாவமும் பணம் எவ்விழிலேனும் ஈட்டும் சுபாவம் கொண்டவர்களாகவும், குடும்பப்பற்று பாசம் அதிகம் கொண்டவர்களாகவும், சொந்தமாக வியாபாரம் செய்யும் துறையிலேயே ஈடுபாடு உள்ளவர்களாகவும், பிறரை வசீகரப்படுத்தும் முகத்தோற்றம் உடையவர்களாகவும், கணிதம் நுண்கலைகளில் ஆர்வம் அதிகம் பெறுபவர்களாகவும், சுய கௌரவம் அந்தஸ்தை விட்டு கொடுக்காத மனப்பாங்கு கொண்டவர்களாகவும் இருக்கும் கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு 3 இடத்தில் சனி பலமாக உலவுகின்றார், செவ்வாயும் பலமாக உலவுகின்றார். இவ்விரண்டு கிரகங்களும் ஸ்தானபலம், தனித்தனியாக பார்க்கும்போது ஸ்தானபலம், சனிக்கு ஸ்தானபலம், செவ்வாய்க்கு ஸ்தானபலம். ஸோ அவர்கள் கன்னிராசிக்கு செவ்வாய் அவ்வளவாக விசேஷமாக நற்பலன்களை கொடுக்க மாட்டார் என்றாலும், ஸ்தானபலத்தின் மூலம் அவர் சில தைரியங்களை கொடுத்து புது புது முயற்சிகள் ஈடுபட வைத்து காரியங்களை ஈஸியாக வெற்றி கொள்ளக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அது இந்த நேரத்தில் நிகழும். கண்டிப்பாக சொந்த வீடு வாங்க முடியும், சொந்த வீடு வாங்கும் முயற்சியில் ஈடுபடலாம், புது முயற்சியில் ஈடுபடலாம். ரியல் எஸ்டேட் வாங்கிறது, நிலம் வாங்கி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சகோதர பாவம் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சகோதரருடைய பரஸ்பர குணப்பரிமாற்றம், அவர்களால் இவர்களுக்கு உதவி, இவர்களால் அவர்களுக்கு உதவி போன்ற எல்லா நற்பலன்களும் ஏற்படக்கூடிய நேரம் இது. சுபவிரயங்கள் நடக்கக்கூடிய நேரம் இது. சுபவிரயங்கள் வந்து அதாவது சித்திரை நட்சத்திரக்காரங்கள் தவிர உத்திரம் ஹஸ்தம் இந்த 2 பேருக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நிறைய நடைபெறும். இவங்க வந்து வெளிநாட்டு போக பிரயாசைப்படுவர்கள் இந்த நேரத்தில் முயன்றால் நன்றாக கைகூடும் சித்திரை நட்சத்திரக்காரங்களை தவிர. மேலும் வெளிநாட்டிலேயே வசிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த நேரத்தில் தங்கள் அபிலாஷைகளை பூர்த்தி கொள்ளக்கூடியவராகவும், நேராக 10 இடமான புதன் நல்ல இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாட்டிலிருந்தே தாங்கள் ஏதாவது வேலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த மாற்றிக்கொள்ளவும் அவர்களுக்கு அனுகூலமான நேரமாகும். பிகாஸ் அவங்க வந்து 7 நாட்டு சனி கஷ்டப்பட்டு இப்போ 3 இடத்துல சனி பலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு சனி பகவான் அவர்களுக்கு அருள் புரியும் கருணாமூர்த்தியாக வழங்குகின்றார், அனுகிரக மூர்த்தியாக வழங்குகின்றார். எனவே அவர்கள் நினைக்கும் காரியங்கள் இந்த நேரத்தில் நிச்சயம் கைகூடும். குரு 12 இடத்தில் இருந்தாலும் நல்ல விதத்திலேயே சில சுப செலவுகளை செய்ய வைப்பார், அதனால் ஒரு குறையும் இல்லை. மேலும் உத்திரம் 2, 3, 4 நட்சத்திரக்காரர்கள் மே 7, 8, ஜூன் 3, 4, ஜூன் 30, ஜூலை 1 ஆகிய தேதிகளிலும், அஸ்தம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மே 6, ஜூன் 2, ஜூன் 29, ஜூலை 27 ஆகிய நட்சத்திரங்களைச் சேர்ந்தவர்களும் சித்திரை 1, 2 ஆகிய நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் மே 7, ஜூன் 3, ஜூன் 30, ஜூலை 28 ஆகிய தேதிகளிலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எந்த ஒரு தஸ்தாவேஜுகளிலும் ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடக்கூடாது, புது முயற்சிகள் ஒப்பந்தம் செய்யக்கூடாது. அரசியல்வாதிகள் நிச்சயம் புகழப்படுவார்கள், நல்ல விதமான அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் அந்தஸ்துகள் கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும். இவர்கள் யாவும் நற்பலன்களாக சொல்லப்பட்டுள்ளன. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வீண் விரயங்கள், கள்ளர்களால் தொல்லை, பணம் பறிப்போதல், பிட்பாக்கெட்டுகள் போதல், செல்ஃபோன் தொலைதல் போன்றவற்றில் அவர்கள் பொருளிழப்பை சந்திக்க நேரும். வீட்டையும் பூட்டி வைத்து கொண்டு ஜாகிரதையாக செல்ல வேண்டும். கள்ளர்களின் தொடர்போ நல்லவர்கள் போல் நடித்து ஏமாற்றக்கூடியவர்களுக்கோ சித்திரை நட்சத்திர கன்னியாராசி என்பவர்களுக்கு ஏற்படக்கூடும். துல்லியமாக பார்க்க வேண்டுமானால் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது.